ராஜராஜரு ராஜராஜியும் மாளிகைக்குள்ள வர அவ தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்யின்னு சொல்லிட்டு மன்னர் தூங்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராஜராஜியும் பஞ்சவன்மாதேவியும் தனியா பேசுறதுக்காக தோட்டத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ அவ ஒரு 5 மாசமாவே கொல்லிமலையில யாரோ மன்னருக்கு எதிராக சில ஹோமங்கள் பண்றாங்க, அதனால மன்னர் நினைச்சிருக்க காரியமும் அவரோட உடல்நிலையும் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. ராஜேந்திரர் தான் இவங்க கிட்ட சொல்ல சொன்னதாவும் இது இவங்க மூலமா கருவூர் தேவருக்கு போய் சேரணும். ஆனா இந்த விஷயம் மன்னருக்கோ பிரம்மராயருக்கோ தெரியக்கூடாதுன்னு இளவரசர் சொன்னதா இவ சொல்றா. இந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பஞ்சவன் மாதேவி கேட்கவும் மதுராந்தகர் கிட்டேந்தான் இந்த விஷயம் ஓலையா வந்ததுன்னு அவ சொல்றா. அந்த ஓலையில இந்த கும்பல் அவரை கடத்திட்டு போனதாவும் அவரை துன்புறுத்தி அந்த காரியங்களை செய்ய வச்சதாவும் எழுதியிருந்தாரு. மதுராந்தகரோட பேரை கேட்ட உடனே இவங்க பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்ட ஆதிகேசவன் பொறுத்துன்னு கீழே விழறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.